ஹே படீஸ், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி செலவுகளை ஏன் கட்டுப்படுத்த முடியறது இல்லை நம்மளால் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடியாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தீபாவளி செலவுகள் அப்படிங்கிறத பட்சத்தில் அந்த செலவுகளில் என்னென்ன வரும் அப்படின்னா, மேஜராக வெடிக்கு நம்ம அதிகமாக செலவழிப்போம். ரெண்டாவது துணி வகைகள். மூணாவது இனிப்பு வகைகள், கார வகைகள் அப்படின்ட்டு நிறையா நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துக்கு செலவழிப்போம். அதுக்கப்புறம் தீபாவளியை முன்னிட்டு நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய பொருட்கள் வேறு என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி செலவுகளை அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படிங்கிறது பண்டிகை அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாலும், செலவழிக்கிறது செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஆள் மனசில் நம்ம நல்லா பதிய வச்சுருக்கோம். நம்மளை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஆள் மனசில் நல்லா பதிய வச்சுருக்கோம். செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த தீபாவளி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆள் மனசில் தெல்ல தெளிவாக பதிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும், ஆள் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நம்மளோட தீபாவளி செலவுகளை நம்மளால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியறதில்ல. ஏன்னா நம்மளோட மனசில் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்னா, ஆள் மனசில் தீபாவளியை முன்னிட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கணும், பத்தாததுக்கு வீட்டில் இருக்கிற வீட்டில் இல்லாத பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா பதிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் நினச்சாலும், நம்ம ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம் தீபாவளிக்கு அப்படின்ட்டு, ஒரு 10,000 ரூபா பட்ஜெட் அப்படின்றா, அந்த 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு மேலே தான் வரும் எப்பயுமே. அதிகபட்சம் இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனசில் கண்ட்ரோல் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தலாம், பட் பெரும்பாலும் அது நடக்காது. ஸோ அவங்க ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது ரியல் லைஃப்க்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ தீபாவளி அப்படின்னாவே செலவுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப, செலவுகள் மேற்கொண்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட தீபாவளி செலவுகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியறதில்ல. ஸோ இதுக்கெல்லாம் மைண்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேணும். ஸோ நம்ம வீடியோவை நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சரி, புதுசாக வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, மனம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை பாலா. இந்த தீபாவளியை நம்ம விருப்பம் போல் கொண்டாடலாம் நம்ம மனசின் உதவியோடு. சுனான்றி.